हेलो स्टूडेंट्स, वेलकम टू मैक्स एंड तमिल चैनल 10th स्टैंडर्ड मैथ्स कोऑर्डिनेट ज्योमेट्री एग्जांपल 5.35। फाइंड द इक्वेशन ऑफ अ स्ट्रेट लाइन परपेंडिकुलर टू द लाइन y = 4/3x - 7 एंड पासिंग थ्रू द पॉइंट 7, -1। द वर्ड परपेंडिकुलर ரொம்ப முக்கியம். द इक्वेशन ऑफ अ स्ट्रेट लाइन perpendicular to y equal to 4/3x minus 7 இப்படி இருக்கு இல்லையா? இத நம்ம மாத்த போறோம். எப்படி? y equal to 3 ஐ வந்து LCM எடுக்கும். 3 LCM எடுத்தா 4x 3 into 7 minus 21. ஓகே, இது 1 into 4x 4x 3 into minus 7 minus 21. அப்புறம் இந்த 3 ஐ இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 3y equal to 4x minus 21. எப்பவுமே எப்படி இருக்கும்? x y constant. அப்போ 4x இந்த 3y அங்க போகும். minus 3y minus 21 equal to 0. இப்ப the equation of a straight line perpendicular to நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும் and passing through the point. அப்ப இதுல ரொம்ப ஈஸியா கவனிக்க வேண்டியது, இந்த y இருக்கிற இடத்த அப்படியே x இதனுடைய சைனை மாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க, y எப்படி மாத்துறீங்க? x. இந்த x எப்படி மாத்துறீங்க? y. இது மைனஸா இருந்தா இந்த இடம் எப்பவும் k, இந்த இடம் k. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, y x, x y. இந்த மைனஸ் இருந்தால் இத பிளஸ் ஆக்கும் போது இதை ஒன்னையுமே மாத்த வேண்டாம். அப்ப இது எப்படி மாறும்னா 3x plus 4y, 3x plus 4y plus k equal to 0. இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லி வச்சுக்கணும். இப்போ 7, minus 1 passing through this equation. அப்போ இது x, இது y இல்லையா? 3 into 7 plus 4 into minus 1 plus k equal to 0. 3 7s are 21, 4 into minus 1 minus 4 plus k equal to 0. இப்போ என்ன வருது? 21 minus 4 17 plus k equal to 0. That implies k வந்து என்னது? 17 அங்க போகும்போது minus 17 ஆயிடுது. K equal to minus 17. Substitute k in equation 1. இந்த கேயினுடைய வேல்யூவை ஈக்குவேஷன் ஒன்ல சப்ஸ்டியூட் பண்ணா 3x plus 4y, கேயினுடைய வேல்யூ என்னது? மைனஸ் 17 ஈக்குவல் டு 0. இதுதான் ஆன்சர். ஓகேயா? இந்த மாதிரி தெளிவா நான் சொன்னபடி புரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸியா இந்த இடத்துல மைனஸ் வரும்போது இப்படி ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ்ங்கிறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.